ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் படங்கள்லாம் இனிமேல் ஓடாது, அதாவது அண்ணாத்த தர்பார் படங்கள், இந்த இரண்டு படங்களுமே அவருக்கு தோல்வியாக அமைஞ்சு போச்சு. இதனால் சூப்பர் ஸ்டாரோட நாற்காலி ஆட்டம் கண்டுவிட்டது. இனி அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் என்ற கேள்வி வந்தது. அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக தான் ஜெயிலர் படத்தில் நடித்து மிகப்பெரும் ஹிட்டை கொடுத்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அனைத்து மக்கள் தரப்பிலிருந்தும் சூப்பர் ஸ்டாருக்கு வயசாச்சே கண்டி அவருடைய வேகமும் விவேகமும் இன்னும் குறையவே இல்லை. ஜெயிலர் படத்தில் பக்காவாக எல்லா இளம் நடிகர்களுக்கும் டஃப் கொடுக்குற விதத்தில் தான் அவர் நடிச்சிருக்காரு. அந்தளவுக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா உத்வேகமாக இருக்காருன்னு சொல்லப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் சூப்பர் ஸ்டார் அடுத்தடுத்த படங்களில் பயணிச்சுட்டு வராரு. அவரோட அடுத்து தொடர்ந்து மூணு படங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஜெயிலர் படத்தை தொடர்ந்து லால் சலாம் படத்தில் நடித்தார். அதை தொடர்ந்து இப்போ வேட்டையன் படத்தில் நடிக்கிறார். வேட்டையன் இந்த படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜெய்பீம் படம் எடுத்ததன் மூலமாக சூப்பர் ஸ்டாரை இயக்கும் வாய்ப்பு பெற்றார் டிஜே ஞானவேல். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சரி, ஜெய்பீம் டைரக்டரான டிஜே ஞானவேலும் சரி, சூப்பர் ஸ்டாருக்கு இந்த படம் ஒரு பேர் வாங்கி தரக்கூடிய படமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது சமூக கருத்துள்ள ஒரு மெசேஜ் தான் இந்த படத்தில் வச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்னா, ஸ்கூல்ஸில் நடக்கிற ஸ்கேம்ஸ் என்னென்ன, அது தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு எதிராக என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லும் படமாக தான் இந்த படம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. மேலும் ஜெயிலர் படம் போலவே இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ரானா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன்னு சொல்லிட்டு மிகப்பெரும் நடிகர் பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. மேலும் இந்த படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சமீபத்து நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 10 இந்த படம் உலகளவில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்திருக்கு. இதனால் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் எல்லோருமே ஹாப்பியாக இருக்காங்க. மேலும் வேட்டையன் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சர்வதேச அளவில் பல விருதுகளை வாங்கி தந்தாலும் அது ஆச்சரிய படத்துக்கு இல்லைன்னு சொல்லப்படுது. இப்போவே ரசிகர்கள் எல்லாருமே வேட்டையன் படத்துக்காக எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அதன் தொடர்ச்சியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து நடிக்க போகிற படம் தான் கூலி. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ண போகிறாரு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்கள் ஓடாததுனால கூலி படத்தோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைத்துறையிலிருந்து விலக போகிறாரு. அதோட அவர் படங்கள் எதுவுமே நடிக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச்சு போயிட்டு இருந்தது. ஆனால் லோகேஷ் கனகராஜ் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்களில் இப்போ கமிட் ஆகிட்டு வராரு. அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்கள் நடிப்பார்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் லோகேஷ் கனகராஜ் கடைசி எடுத்த லியோ படம் சரியாக போகலை. இந்த படத்தை பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருக்காரு. அதாவது ஜூலை மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்தில் சங்ககடத்தில் மையமாக வச்சு தான் படத்தை எடுக்க போகிறாங்க. இந்த படத்துக்கு கூலின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருந்தாங்க. சமீபத்தில் கூட இளையராஜா கேஸ் போட்டு இந்த படத்தின் மேல் வாழ எதிர்பார்ப்பை இரட்டிப்பாக கலப்பி விட்டுட்டாரு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கும் அனிருத் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணுறாரு. மிகப்பெரும் எதிர்பார்ப்பில் உருவாகிட்டு வரும் இந்த கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நம்ம ரஜினி கூட சேர்ந்து சத்யராஜ், ஷாருக் கான், இல்லை ரன்வீர் சிங், இல்லை மைக் மோகன், இவங்களெல்லாம் நடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காராம். இதனால் இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு இரட்டிப்பாக போயிருக்கு. இந்த படம் ஜூலை மாதம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் கூலி படத்துடைய முதல் ஷெட்யூல் இப்போ ஜூலையில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதை தொடர்ந்து அடுத்த அப்டேட்ஸ் வெளியாகும். இதன் தொடர்ச்சியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 173வது படத்தில் யார் கூட நடிக்க போகிறாருன்னு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மீண்டும் தூக்கி நிறுத்தின நம்ம நெல்சன் கூட தான் அடுத்த கூட்டணி வைக்க போகிறாரு. அதாவது தலைவர் 173 படத்துக்காக சன் பிக்சர்ஸ் ஒரு மிகப்பெரும் தொகையை கொடுத்து நம்ம நெல்சனை வந்து லாக் பண்ணியிருக்காங்களாம். மேலும் ஜெயிலர் 2 கதையை எடுக்க சொல்லியிருக்காங்களாம். அதனால் நெல்சனும் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 கதையை எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த கதை வந்து சீக்குவலாக இல்லாமல் ப்ரீக்குவலாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் அவரோட பேரனுக்கும் இடையில் நடக்கிற கதை தான் இந்த ஸ்டோரியாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. மேலும் ஜெயிலர் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து இந்த படம் மிகப்பெரும் பிரம்மாண்ட அளவில் வெற்றியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஜெயிலர் படம் வெற்றியானப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் சரி, அனிருத்துக்கும் சரி, அதில் நடித்த வில்லனுக்கும் சரி, நெல்சனுக்கும் சரி, கார்கள் வந்து பரிசாக கொடுத்துருந்தாரு. அதன் தொடர்ச்சியாக இந்த படம் எப்படியாச்சும் 1000 கோடிக்கு மேலே வசூல் சாதனை செய்யணும்ன்றதில் உறுதியாக இருக்காங்க சன் பிக்சர்ஸ். இதனால் ஜெயிலர் படத்துடைய 2வது பாகத்துடைய கதையை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே இந்த கதைக்காக ஓகே சொல்லிட்டாராம். கூடிய விரைவில் படப்பிடிப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அடுத்தடுத்த படங்களான எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு டிசன்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற ஒரு டிசன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.